ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டாப் ஃபைவ் ரகசிய இடங்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு புதிய பக்ஸ், அது பக்ஸாக அது பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்னடா இது, கார்லாம் உள்ளே நிற்கிதே அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க ஆச்சரியப்பட்டு. இந்த கார்லாம் எப்படி உள்ளே கொண்டு வருது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து கான்செப்ட் போகலாம். நம்ம வந்து டாப் ஃபைவ் ரகசிய இடங்களை வந்து பார்க்க போறோம். இப்போ அஞ்சாவது இடத்துல எந்த வீடியோ அப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும். அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. இதை எப்படி நம்ம வந்து காரை உள்ளே கொண்டு போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பசங்க வந்து காரை நிறுத்தி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரை அப்படியே உள்ள அப்படி நேராக எடுத்து ஒரு முட்டு முட்டிட்டு அப்புறம் நம்ம வழக்கம் போல் நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டுனா நம்ம வந்து இந்த காரை உள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த காரை எப்படி உள்ளே கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் இங்கே வந்து இப்படி அடிச்சுட்டு நெட்டை ஆஃப் பண்ணிடணும். நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம வண்டியை ரிவர்ஸில் எடுத்து நம்ம கரெக்டாக அப்படி நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இந்த பக்ஸில் நம்ம ஆல்ரெடி பண்ணி பண்ணித்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு மாதிரி இடத்துக்கு நம்ம நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம காரை வச்சு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூட கூட்டுவோம்னா பொண்ணு இருந்தாலே ஒரு எனர்ஜி இருக்கும் அப்படின்றனால தான் இந்த பொண்ணையும் கூட கூட்டுவாங்க. எங்கள் ஆக்சுவலாக ஒரு பையன், அந்த பொண்ணை அப்படி கூட கூட்டுப்போனால் அவன் அவன் எப்படி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்காக அவன்கிட்ட கொஞ்சம் பண்ணியிருந்தேன். இது வந்து எது வரைக்கும் நீங்கள் போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ வரைக்கும் போக முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டை வழக்கம் போல் ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கார் உள்ளே வந்துடும். அதனால தான் நான் வந்து இந்த இடத்த வந்து அஞ்சாவது இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து பக்ஸ் இல்லையா, அதனால் வந்து நான் அஞ்சாவது இடத்துல வச்சுருக்கோம். டாப் ஒன்ல வந்து எந்த பிடிச்சிருக்கு அப்படி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3K லைக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1K கமெண்ட்ஸ் அப்படி நீங்கள் வந்து டார்கெட் வச்சுருக்கோம். அதை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம் இது எத்தனை கே லைக்ஸ் எத்தனை கே கமெண்ட் அப்படின்னு வருது நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஸ்டைலில் சொல்லணும், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ நம்ம அதுமாரி லாஸ்ட்டில் இந்த யார் கிவ் அவே வின்னர் அப்படி லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தா அக்செப்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா கார் உள்ளே வந்துருச்சு. இந்த கார் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எத்தனை காரம்னா நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது வந்து இது பக்ஸ் தானே, ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு தெரிய சொல்லேன். இது வந்து பக்ஸில் இது வந்து எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. நான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல, எது வந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலாம், நான் பண்ணுங்கன்னு சொல்ல. சரி, இது வந்தாலும் ஒரு ட்ரை பண்ணலாம். வாங்க வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா வீட்டுக்குள்ளெல்லாம் கார் எடுத்துகிட்டு வர முடியுது அப்படின்னு பார்த்தேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் அந்த அஞ்சாவது இடத்துல வச்சிருக்கேன். இப்போ வந்து நாலாவது இடத்துல என்ன வீடியோ அப்படின்னு பார்ப்போம். நாலாவது இடத்துல எந்த வீடியோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இடம், கிரேவி யார்டில் வந்து பேர் என்ன தெரியலையா, இது பேர் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கீழே படுத்துக்கிட்டு இதுக்கு வந்து எனிமி வேறு வந்துட்டாங்கன்னா நான் யாராவது நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சுனா இங்கே வந்து நைஸாக படுத்துக்கிட்டிங்கன்னா இது எனிமே தெரியாது. இது வந்து இதில் இருக்கிற அந்த மிஷினில் இருக்கிற ஒரு பக்ஸு. இது பார்த்திங்கன்னா அது யாருக்குமே தெரியாது, உங்கள் தலை மட்டும் தெரியும். நீங்கள் வந்து இதேமாரி மஞ்சள் கலரில் ஏதாவது தொப்பி கிப்பி போட்டு வந்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கேப் மாதிரி ஒன்று இருக்குது, அதை போட்டு வந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ இதில் வந்து அருமையான மறைகிற இடம். ஸோ அதனால் வந்து இதை நான் நாலாம் இடத்துல வச்சுருக்கேன். நம்ம எப்பயுமே ஃபஸ்ட் இடத்துல வந்து டாப்பில் இருக்கிறத நம்ம வைப்போம். அதனால் இந்த இடத்த வந்து ஏன்னா இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதால நான் வந்து நாலாம் இடத்துல வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். எந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இதெல்லாம் நல்லா இருக்கா, இதுமாரி வேறு எதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல மறைஞ்சிட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் சுட்டுட்டு இருந்தால் அதனால் எங்கள் ஆள் அங்கே அனுப்பிச்சிட்டு போய் பாடுறா, என்னடா சுட்டுன்னு இருக்கானு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து படுத்திருந்தேன். சரி, உள்ள தலையை மறைய வச்சு பார்த்துருந்தேன், மறைய வைக்க முடியல. சரி வந்து பார்ப்போம். நான் வந்து மூணாவது இடத்துல என்ன வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். மூணாவது இடத்துல எந்த வீடியோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஷிப்யார்டு. இதுதான் 3, 2, 1 எல்லாமே ஷிப்யார்டில் தான், வேறு லெவலில் இருக்குது. இந்தமாரி ஷிப்யார்டில் வந்து நீங்கள் வந்து ரேங்க் ஏ புஷ் பண்ணோம் அந்தமாரி இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கன்னை கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த மாடியில் வந்து ஒரு இது இருக்குது, அது பேர் என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தா நீங்கள் அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பயங்கரமாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் பறக்கலாம், ஓடலாம், குதிக்கலாம். அதனால் நான் வந்து இந்த மூணாவது இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்துட்டு படுத்துக்கிட்டிங்கன்னா எனிமிக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியாது. செம்ம இடம், வேறு லெவலாக இடம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, இதுமாரி இது மேலே தான் போக முடியுமா, எல்லா மேலே ஏறி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேலே ஏறி பார்த்தேன். அதனால தான் இது வந்து நான் வந்து மூணாவது இடத்துல வச்சிருக்கேன். அடுத்தது ரெண்டாவது இடத்துல ரெண்டா வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஆளுங்க வந்து போட்டுட்ருக்காங்க. சார், அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணல, நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணதுக்காக நான் இதை வந்து போட்டு காமிச்சிட்ருக்கேன்.
இதில் வந்து அந்த பக்கத்தில் ஒரு காம்பவுண்ட் மாரி இருந்தது, சரி அதில் ஏதாவது பக் இருக்கா அப்படின்னு குதிக்கலான்னு பார்த்தேன், அதில் எதுவுமே இல்லை, அது வந்து கீழே விழுந்துருது, அதனால் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து மேலேயே இருந்துக்கலாம், கீழே வந்தால் லைஃப் ஃபுல்லாக பாதி இது குறைஞ்சிருது, ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருச்சு, டெத்து பார்த்து தான் இருக்குது. ஸோ இந்த இடம் ட்ரை பண்ணலாம், இனிமே நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா மேலே புஷ் பண்ணி மேலே போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கான சௌகரியமாக இருக்கும். நம்ம வந்து 2000 எந்த வீடியோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். 2000 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜிப்லைனை பிடிச்சிச்சு, அது பேர் என்னது, அது பேர் என்னன்னு தெரியல, மறந்து போச்சா, நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுமாரி இந்த இடத்துல படுத்து பார்த்தா இதுவும் ஒர்க் ஆகுதா அப்படி இல்லையானு நம்ம ஆளுங்க அதுக்குள்ளே மேலே ஏறி நோத்து ட்ரை பண்ணியிருந்தானுங்க. டே இறங்குடா, நான் தான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன், நீ எதுக்கடா மேலே பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து தலையில போட்டு இறங்க விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜம்ப் பண்ணி அப்படியே இந்த அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா அந்த இதை தாண்டி நம்ம போயிடலாம், இதை தாண்டி இந்த இதை தாண்டி இங்கே வந்துடலாம். இங்கே படுத்து நம்ம என்ன ஆவனா பண்ணிக்கலாம், நீங்கள் இங்கே படுத்து கூட தூங்கலாம், சேஃப் ஜோன் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இடம். அதனால தான் நான் வந்து 2000 வச்சுருக்கேன், மாசாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, அதனால தான் வந்து 2000 வச்சுருக்கேன். எங்கள் ஆளுங்களாம் வந்துட்டானுங்க, ப்ரோ என்ன ப்ரோ இது வேறு லெவலில் இருக்குது, இந்த இடம்லாம் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஸோ இது நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து 2000 வச்சுருக்கேன். வாங்க வந்து நம்ம ஃபஸ்ட் இடத்துல என்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கீழே குதிச்சா ஹெல்த் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு, அந்த பைப்பில் தான் வந்து காப்பாற்றிச்சு நம்மளை. உங்களுக்காக வீடியோ கண்டுபிடிக்கிறதுக்காக கீழெல்லாம் வந்து உயிரிழக்கில் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுத்து தான் ஆகணும். பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து என்கிட்ட வந்துட்டாங்கன்னா ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து பதறாச்சு ஓடிட்டாங்க, ஒன்றும் இல்லைடா நான் வீடியோக்காக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் இடத்துல எந்த வீடியோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற வீடியோ, இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே இதே இடத்துல தான், வேறு லெவலில் இருந்துச்சு. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கேன். இதுங்க தான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு மேட்ச்சில் ரேங்க் மேட்ச்சில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால தான் இது வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இடத்துல வச்சுருந்தேன். இது எந்த இடம், இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கரெக்டாக அந்த இதுமாரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு இது இருக்குல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா எனிமி வந்தான், என்னை எங்கே இருக்காருனே கண்டுபிடிக்க முடியல, அவனுக்கு ஃபுல் ஸ்குவாட் எங்கள் டீம் ஃபுல்லாகவே செத்து போயிட்டாங்க. அந்த வீடியோ நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியல, அது இப்போ ரெக்கார்ட் பண்ணி தான் வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து நான் வந்து அவங்க ஃபுல் ஸ்குவாடுமே அடித்து தும்சம் பண்ணிட்டேன், அவனுங்க கீழே இருந்து என்னை டார்கெட் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், அது பக்கத்தில் அங்கே ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டேன். இதெல்லாம் ஒழிஞ்சிட்டோடனே அவனுங்களாம் இதில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா ஒழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கீழே குதிச்சு கீழே இறங்கி போயிடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதனால் இது அதுக்காக தான் நான் வந்து இது வந்து ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன், ஸோ அதனால் நான் வந்து இது ஃபஸ்ட் இடத்துல வச்சிருக்கேன். ஏன்டா இதை மட்டும் ஃபஸ்ட் இடத்துல வச்சிருக்கேன்னா, ஆல்ரெடி நான் ரேங்க் மேட்ச்சில் ட்ரை பண்ணேன், எங்கள் மூணு பேர் செத்துட்டாங்க, நான் மட்டும் இருந்து தனியாக இருந்து நமக்கு எங்கள் டீமையும் ஃபுல்லாக மைனஸ் ஆகாமல் நான் காப்பாற்றேன், அதனால நான் வந்து ஃபஸ்ட் இடத்துல வச்சிருக்கேன். அவங்க டீமே ஃபுல்லாக ஸ்குவாடே மேட்டர் முடிச்சாச்சு, அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட் இடத்துல வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது ஏதாவது மேலே பறக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக பண்ணால் அங்கே ஒரு டேரெக்டாக ஒரு இது இருக்குல்ல, சரி இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால தான் நான் டான்ஸ் ஆடி காமிச்சேன், நான் சொல்ல மறந்துட்டேன், சரி விடுங்க பண்ணிவிடுங்க நீங்கள். அதனால் நம்ம பார்ப்போம் இதுமாரி இன்னொரு இடம், அது பக்கத்தில் இருக்க பில்டிங் மேலாம் ஏற முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம். எல்லாரும் மேலேயுமே ஏற முடியுது, இது வச்சு நம்ம நிறைய இது ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து மோஸ்ட்லி ரேங்க்னா ஷிப்யார்டுக்கு வந்துருங்க, ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷிப்யார்டுக்கு வந்துட்டீங்க, ரேங்க் அருமையாக புஷ் பண்ணலாம். ஏன்னா ஷிப்யார்டுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு ஸ்குவாட் அப்படி தான் வரும், அந்த ஒரு ஸ்குவாடை நான் வந்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா. இந்த ஷிப்யார்டை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வாட்டர் அந்த வாட்டர் ஃப்ரண்ட் அதை புதுசாக ஒரு பேர் வந்துருக்க, அதை வாட்டர் ஃப்ரண்ட் இல்லையா, அதை முடிச்சுட்டு அப்படியே கிரேவியார்டுக்கு போயிட்டு அப்படியே கோட்டாட்டோ சார் என்னது கட்லீஷ்வா வழியாக போயிட்டு அப்புறம் பீமாசக்தி போனீங்கன்னா உங்கள் ஃபுல்லாக அப்படியே என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பாக ப்ளஸ் தான் ஆகும். இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரேங்க் மேட்ச்சில் கண்டிப்பாக ப்ளஸ் தான் ஆகும், ஈஸியாக ஹீரோயிக்கு போயிடலாம். இப்போ வந்து இந்த வாரத்துக்கான இந்த நிறையா இப்போ என்னடா இது கிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், சர்ப்ரைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன், நான் வந்து நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன், அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் என்னால் கிஃப்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தவங்க ரெக்வஸ்ட். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒருத்தர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தார் ராம் அப்படின்னு வந்து அவரோட கமெண்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு என்ன கேட்டிருந்தார்னா பீச் ஷேர் பண்டில் அப்படின்னு கேட்டிருந்தார். அதுமாரி பீச் ஷேர் பண்டில் யாரெல்லாம் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், அதுமாரி யாரோ ஒருத்தர் சக்தி அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பீச் ஷேர் பண்டில் சென்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக சக்திக்கும் ராமுக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய பேருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், நான் வந்து 4 o'clock போகணும்னு நினச்சேன், நான் வந்து 6 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன், ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க கடைசிக்கு அவங்க அக்செப்ட் பண்ணல, சரி அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம வந்து கிஃப்ட் கொடுத்துடலாம், சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிஃப்ட் கொடுத்துட்டுருக்கலாம். இந்தமாரி நம்ம உங்களுக்கு என்ன இந்த மாதிரி கிஃப்ட்டுகளை நீங்கள் வேணும் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஐடி நம்பரும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கெலாம் நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஓகே கைஸ், பை பை, சி யூ. இது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், எலைட் வேர்சஸ் நூப் அப்படின்னு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், அதனால் இது வந்து ப்ரோமோ வீடியோ, நெக்ஸ்ட் அப்கமிங் ஈவெண்ட்டுக்கான வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச் கைஸ், பை பை, சி யூ.